அறிவிப்பு செய்த அடிப்படையில் மிக குறுகிய நேரமாக இருக்கிற காரணத்தினால் அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த உள் எவ்வளவு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பதிலளிக்கப்படும் தொடர்ந்து நாளைய தினம் கேள்விபதி நிகழ்ச்சி இருக்கிற காரணத்தினால் மீதமுள்ள கேள்விகளுக்கு இன்ஷா அல்லா நாளைய தினம் பதிலளிக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்போடு கேள்வி நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது முதல் கேள்வி பிள்ளைகள் கார்ட்டூன் பார்ப்பது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா டிவிகளில் இன்றைக்கு பெரும்பான்மையான டிவிகளில் நாளுக்கு நாள் கார்ட்டூன் நிகழ்ச்சி பிள்ளைகளை மையமாக வைத்து இன்றைக்கு அப்படிப்பட்ட சேனல்கள் துவங்கப்பட்டிருப்பதை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் இது மார்க்க அடிப்படையில் சரியா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த தாய்மார்களே சகோர்களே பொதுவாகவே தீவிரவாதம் பயங்கரவாதம் மனித உயிர்களை சாதாரணமாக அழிக்கக்கூடிய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் எல்லாம் பெரிய அளவில் மனித உள்ளங்களில் பாய்ச்சுகின்ற ஒரு காரியத்தை செய்வது தொலைக்காட்சி அதிலும் குறிப்பாக சமீபத்தில் அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிற தகவல் அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு பேர் ஏழு பேர் சாதாரண அற்ப காரியங்களுக்கெல்லாம் கை துப்பாக்கியை எடுத்து மனித உயிர்களை பறிக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு அமெரிக்கா போன்ற மேலை நாடு வளர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு அந்த ஆய்வு செய்யப்பட்டது பள்ளிக்கூட பெண்களிடத்தில் பள்ளிக்கூட சிறு சிறு குழந்தைகளிடத்திலெல்லாம் சென்று பேட்டி கேட்டார்கள் அப்பொழுதெல்லாம் அவருடைய சிந்தனையிலே உதித்த ஒருமித்த பதிலை பார்த்து அவர்கள் அதிர்ந்து போய் சொன்ன தகவல் என்னவென்றால் கார்ட்டூன் நிகழ்ச்சிகளின் மூலம் நிறைய குழந்தைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறார்கள் நிறைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே தீவிரவாத சிந்தனைகள் உண்டாகி இருக்கிறது கார்டூன் படங்களில் பெரும்பான்மையான படம் பார்த்தால் துப்பாக்கி சூடு நடத்துகிற படமாக தான் இருக்கும் இது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் பார்க்கக்கூடிய பிஞ்சு உள்ளங்களுடைய உள்ளங்களில் மிகப்பெரிய ஒரு தப்பான சிந்தனைகள் விதைவதற்கு அது காரணமாக அமைகிறது இன்றைக்கு பெரிய அளவில் பங்கு என்னவென்றால் நிறைய படங்களில் பாருங்கள் முஸ்லிம்களை ஒரு கள்ளக்கடத்தல்காரர்களாக இரண்டாம் தர வியாபாரம் செய்கிறவர்களாக ஒரு தாதாக்களாக ஒரு கொலைகாரர்களாக என்றுதான் மீடியாக்கள் முழுக்க முழுக்க சித்தரிப்பார்கள் அதில் குழந்தைகளுடைய உள்ளத்தில் முக்கிய பங்கு முக்கிய இடம் வைத்திருப்பது இந்த கர்டூன் படம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே நாட்டு சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு வீணானதை தேவையில்லாததை இஸ்லாம் ஒரு சதவீதம் கூட அனுமதிக்கவே செய்யாது அந்த அடிப்படையில் நம்முடைய எதிர்கால நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதன் காரணத்தினாலும் எந்த வகையிலும் அது பயனில்லாத காரணத்தினாலும் இது போன்ற சம்பவங்களை பார்ப்பதை விட்டு நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பது பெற்றோர்களுக்கு நல்லது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை மட்டும் அந்த கேள்விக்குரிய பதிலாக இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தது தீபாவளியில் கொண்டாட தீபாவளியில் கொடுக்கப்படும் இனிப்புகளை சாப்பிடலாமா என்கிற ஒரு கேள்வி பல மதத்தவர்கள் மத்தியிலே நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் நம்முடைய கலாச்சாரம் இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறை இஸ்லாம் அந்த இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு இரண்டு பெருநாளை இரண்டு திருநாளை ரசூலுல்லாய் செல்லல்லாக செல்லம் நமக்கு காண்பித்து தந்து விட்டார்கள் ஒன்றே முப்பது நாள் நோன்பு வைத்து நோன்புக்கு பிறகு கொண்டாடுகிற ஒரு பெருநாள் இன்னொன்று அரஃபாவுக்கு அடுத்த நாள் இருக்கிற தியாக திருநாள் அஜுடைய பெருநாள் ரெண்டு பெருநாள் நமக்கு ரசூலுல்லாய் செல்லல்லாக செல்லம் காண்பித்து தந்தார்கள் இது போக யூதர்கள் மதீனாவிலே முஹர்ரம் பிறை ஒன்பதாவது நாள் மிகப்பெரிய ஒரு திருநாளாக கொண்டாடி வந்தார்கள் அலைஹி செல்ல மதீனா சென்றவுடன் அவருடைய எல்லாம் பார்த்து அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக இரண்டு நாள் நோன்பு பிறை ஒன்பது பத்து ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் யூதர்களுக்கு மாறு செய்தார்கள் பல மதத்தவர்கள் பல கொள்கையுடையவர்கள் ஒரு நாட்டில் வாழும் பொழுது நம்மை சுற்றி வாழும் பொழுது நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய கொள்கையை யாருக்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில் ஒரு நாட்டில் வாழ்கிறோம் இங்கே ஆயுத பூஜைகள் உண்டு காந்தி ஜெயந்தி உண்டு கிறிஸ்துமஸ் உண்டு தீபாவளிகள் உண்டு ஒவ்வொரு மரத்தவர்களுக்கும் நிறைய பண்டிகைகள் உண்டு அதிலிருந்து வேறுபட்டு நாம் ஒரு முஸ்லிம்கள் என்பதை தனித்து காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லவர்கள் கூறினார்கள் பிற மதத்தவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்களே அல்ல ரசூ செல்ல செல்லவர்கள் கூறினார்கள் இது ஒரு தீவிரவாத போக்குக்காக வேண்டி சொல்லப்பட்டதல்ல கிறிஸ்துமஸையும் கொண்டாடி தீபாவளியும் கொண்டாடி ஆயுத பூஜையும் கொண்டாடி கோயில் விசேஷத்திலையும் கலந்து கொண்டு தர்கா விசேஷத்திலையும் கலந்து கொண்டு சர்ச்சுகளுக்கும் போய் கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய நடவடிக்கை இஸ்லாம் முஸ்லீம் என்று எப்படி யாருக்கு தெரியும் என்பது தாய்மார்களே சகோதர சௌதரிகளை நான் ஒரு முஸ்லீம் என்றால் என்னிடத்திலே அல்லாவுடைய தூதர் சொன்ன வாழ்க்கை நடைமுறைக்கு மாற்றமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரச்சாரமாக அமையும் என்னுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு இந்து ஒரு கிறிஸ்தின் ஒரு புத்தர் ஒரு சைனவம் பல மதத்தவர்கள் இருக்கிறார்கள் வீட்டுக்கு அருகில் நான் அவர்கள் கொண்டு வரு கொண்டு வந்து தருகிற தீபாவளி பொருள் கிறிஸ்துமஸில் கொண்டு வந்து தருவது ஆயுத பூஜையில் கொண்டு வந்து தருவது ஒவ்வொரு மரத்தவர்களை சுற்றி வாழ்கிற நான் எல்லா பண்டிகளையும் நான் கலந்து வாழ்ந்தால் என்னுடைய மார்க்கத்தை எப்பொழுது அந்த மக்களுக்கு நான் சொல்லுவது செயல் வடிவத்தில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மூன்று பிரச்சாரங்கள் உண்டு ஒன்றை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் ஏற்றுக்கொண்டால் அது குறித்து முதலில் நாம் அறிவை பெற வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன மார்க்கம் என்றால் என்ன குரான் என்றால் என்ன ஹதீஸுகள் என்றால் என்ன மறுமை என்றால் என்ன இபாதத்துகள் என்றால் என்ன கலாச்சாரம் என்றால் என்ன முதலில் படிக்க வேண்டும் இஸ்லாத்தை இஸ்லாத்தை பிறகு படித்த அந்த நம்முடைய நாம் பின்பற்ற வேண்டும் இது இரண்டாவது கடமை மூன்றாவது கடமை பின்பற்றிய அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்வது மூன்றாவது கடமை மூன்று கடமையும் ஒருங்கே இருந்தால் மட்டும்தான் நாம் சொருக்கம் சொல்ல முடியும் தாய்மார்களே ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன பெயரளவு முஸ்லிம் எல்லா மதத்தவர்களிடம் வந்து ஒவ்வொரு வகையான சிந்தனைகளை காப்பி அடித்து நம்முடைய ஈமானுக்குள் புகுத்தி எல்லா மதத்தவர்களுடைய கடவுள் கொள்கை சிந்தனை ஆன்மீகம் எல்லா வகையான சிந்தனைகளும் நம்முடைய உள்ளத்திலே உண்டு நாம் எப்படி முஸ்லீமாக வாழ முடியும் இந்த ஒரு கேள்வியே முதலில் தவறு தீபாவளி கொண்டாடலாமா ஆயுத பூஜை பொருளை உண்ணலாமா கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா முஸ்லிம் எடுத்து முதல்ல வரக்கூடாது நான் முஸ்லீம் எனக்கு அல்லாவுடைய தூதர் திருநாளை சொல்லி இருக்கிறார் பெருநாளை சொல்லி இருக்கிறார் எனக்கு அல்லாவுடைய தூதர் விரதங்களை சொல்லி இருக்கிறார் எனக்கு அல்லாவுடைய தூதர் சந்தோஷத்திற்குரிய நாட்களை குறித்து சொல்லி இருக்கிறார் அதுதான் என்னுடைய விசுவாசம் அதுதான் என்னுடைய ஈமான் அதை யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் நான் விட்டு கொடுக்க முடியாது அந்த ஈமானில் விசுவாசத்தில் எந்த மதத்தவர்களுடைய கொள்கை கோட்பாட்டையும் நான் உள்வாங்கவும் முடியாது நான் ஒரு முஸ்லீம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் பிரதிபலிக்க வேண்டும் இது முதலாவது கடமை இரண்டாவது கடவுள்களுக்கு முன்னால் ஒரு படையலை படைத்து அதை நீங்கள் உண்பது என்பது இஸ்லாத்தில் வன்மையாக தடுக்கப்பட்டது பூஜை பொருள் அல்லாதவர்களுக்காக வேண்டிய ஒரு படைகளை படைக்கவோ அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரை சொல்லி அறுக்கக்கூடிய உணவுகளோ ஒரு சதவீதம் கூட மூமின்களுக்கு அனுமதியும் அல்ல அந்த அடிப்படையில் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறுகிறோம் என்றோ தீபாவளி அன்று கொடுக்கப்படுகிற நிறைய இனிப்பு வகைகள் அவர்களுடைய தெய்வ வழிபாட்டுக்கு பிறகுதான் அவர்கள் மக்கள் மத்தியிலே கொடுத்து வருகிறார்கள் என்பது ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை அப்படி அல்ல கடைகளிலே இருந்து நேரடியாக வாங்கி தந்தாலும் அவர்களுடைய பண்டிகை நம்முடைய பண்டிகை அல்லவே நாம் முஸ்லீம் அல்லவா என நினைத்து அதிலிருந்து ஒதுங்கி வாழ்வது ஈமானின் உச்சகட்ட நிலை அது அந்த கேள்விக்குரிய பதில் அடுத்தது ஒரு பெரியோர் மிகப்பெரிய ஒரு கேள்வி அதாவது அதை மட்டுமே ஒரு பதினோரு கேசப் நான் பேசிய ஒரு கேள்வி மரணத்திற்கு பிறகு நடப்பது என்ன இதை சுருக்கமாக தயவு செய்து சொல்லவே முடியாது இருந்தாலும் சுருக்கமாக நாளைய தினம் மறுமையை குறித்து எனக்கு ஒரு தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வி கேட்ட சகோதர சகோதரிகளுக்கு பிறகு ஒரு உண்டு இந்த வாழ்வு அற்பமான வாழ்வு இது இந்த உலகத்தில் அந்த வாழ்வுக்காக வேண்டி நாம் எப்படி வாழப்போகிறோம் என்கிற ஒரு பயிற்சிக்குரிய தான் இந்த உலக வாழ்வு இந்த உலக வாழ்வை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு தான் இறந்த பிறகுள்ள கபுருடைய வாழ்வு மறுமையுடைய வாழ்வு அமையும் என்பது அல்லாவுடைய வாக்கு இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் நூறாவது வசனம் நீங்கள் இறந்து போனால் ஒரு திரைமறைவு வாழ்வு உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் ஒரு திரைமறை வாழ்வை குறித்து கபருடைய வாழ்வை குறித்து மன்னரையுடைய சொல்கிறான் சந்தித்தே ஆக வேண்டும் அந்த பிறகு உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற மறுமையினால் பரலோக ராஜ்ஜியம் பூர்ண ஜென்ம பூமி என்ற எல்லா வேதங்களிலும் குறிப்பிடப்பட்ட அந்த மறுமையினால் வலியுறுத்தி சொல்லப்படுகிற மார்க்கம் இஸ்லாம் அப்படி இறந்த பிறகு ரெண்டு வாழ்வு உண்டு ஒன்றை கபருடைய வாழ்வு ஒன்று மறுமையுடைய வாழ்வு உமர் ரதி அல்லாஹ் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் மறுமையை குறித்து என்றைக்காவது பேசினால் அவர் அழுவதை விட மன்னரையை குறித்து கபரை குறித்து ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் பேசினால் அதிகம் அதிகம் அழக்கூடியவராக உஸ்மான் ரதி அவர்கள் இருந்தார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் உஸ்மான் அவர்களே கபரை குறித்து ரசூல் உதாய் சொல்லும் பொழுது நீங்கள் அதிகம் அதிகம் பயப்படுகிறீர்கள் அழுகிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் அவர்கள் சொன்ன பதில் அந்த கபருடைய வாழ்க்கை யாருக்கு நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கு மறுமையில் பிரச்சனை இல்லை கபருடைய வாழ்வு யாருக்கு நஷ்டப்பட்டு போய்விட்டதோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளியாகி விடுவார்கள் ஆகவேதான் அல்லாஹூக்கும் கபூர் என்னுடைய என்னை 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 விட்டு வேதனையிலிருந்து அல்லாஹுவே ஐநேர தொழுகையில் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் கடைசி அத்தைகாத்தி இருப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் துவாவாகவே நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை தான் கபூருடைய வாழ்வு அந்த வாழ்வு வெற்றி அடைந்து விட்டால் நிச்சயம் நமக்கு மறுமையிலே வெற்றி அந்த நாசமடைந்து விட்டால் மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்பதை செல்லல்லா செல்லவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே மரணத்திற்கு பிறகு வாழ்வு உண்டு ஒன்று கபருடைய வாழ்வு ஒன்று மறுமையுடைய வாழ்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீண்ட நெடிய விளக்கம் நாளை தினம் கொடுக்கப்படும் அடுத்த ஒரு கேள்வி இஸ்லாத்திற்கு புறம்பாக செய்யும் நிகழ்ச்சிகள் கல்யாணங்கள் அந்த கல்யாணங்களில் பல்வேறு வகையான வித்யாத்து சம்பவங்கள் நடைபெறுகிறது அந்த கல்யாணத்தில் நான் கலந்து கொள்ளலாமா அந்த கல்யாணத்தில் கொடுக்கப்படுகிற உணவுகளை நான் உண்ணலாமா என்று ஒரு நான்கைந்து கேள்வி அந்த பித்தத்தாக நடத்தப்படுகிற திருமணத்தை ஒட்டி ஒரு சகோதர சகோதரிகள் கேட்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே சகோதரிகளே இஸ்லாமியர்களாகிய நமக்கு ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லும் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலும் குண்டும் கைர உம்மத்தின் உகரிஜத்தில் நாஸ் தமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லா படை சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு அந்த சிறப்பு உங்களுக்கு எப்படி வந்தது என்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை விட்டு மக்களை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொல்கிறான் நமக்கு இஸ்லாமல்ல இஸ்லாமியர்களாகிய நமக்கு அதிலும் குறிப்பாக குரான் சுன்னாவை தலையாய கடமையாக ஏற்று பின்பற்றி அதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிற நமக்கு ஒரு தார்மீக கடமை உண்டு எங்கு அனாச்சாரங்கள் கண்டாலும் எங்கு பித்ரத்துகள் கண்டாலும் எங்கு இஸ்லாத்திற்கு புறம்பான எந்த நிகழ்ச்சிகள் கண்டாலும் உடனடியாக அதை கையால் தடுப்பது நம்முடைய கடமை ரசூலுல்லாய் செல்லல்லாக்களை செல்லவர்கள் கூறினார்கள் ஒரு தீமையை நீங்கள் நடக்க கண்டால் கையால் தடுங்கள் வாயினால் பிரச்சாரம் செய்து தடுங்கள் மனதால் வெறுத்து ஒதுங்கியாவது செல்லுங்கள் என்று செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் என்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல ஒரு திருமணத்தில் அல்லாவுடைய தூதரைக்கு மாற்றமாக ஒரு திருமணம் ஒரு இடத்தில் நடக்கிறது என்றால் உங்களுடைய பார்வை உடனடியாக எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு சென்று அந்த தீமையை கையால் தடுக்கவோ நாவால் தடுக்கவோ உங்களுக்கு சக்தி இருந்தால் அந்த இடத்திலே சென்று அந்த தீமையை தடுங்கள் இல்லாவிட்டால் ஈமானின் கடைசி நிலை நீங்கள் மனதால் வருத்து ஒதுங்குங்கள் என்று கூறினார்கள் திருமணம் குறித்து நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தில் நடக்கிறது என்றால் அல்லாவுடைய தூதர் எனக்கு வேண்டாம் எனக்கு இஸ்லாம் வேண்டாம் எனக்கு இந்த நாடும் நாட்டினுடைய கலாச்சாரமும் நம்மை சுற்றி இருக்கிற என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் தான் எனக்கு தேவை எனக்கு அல்லாவுடைய தூதர் தேவையில்லை என்று முடிவு செய்து அந்த பித்ய தங்கை நடத்தப்படுகிறது

உங்களுடைய தந்தை உங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் காட்டிலும் நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவனாக மாறாதவரை நீங்கள் உண்மையின் ஆக முடியாது என்னுடைய வீட்டினுடைய தங்கைக்கு வரலட்சணை வாங்கி பித்தியத்தோடு ஒரு திருமணம் நடத்தப்படுகிறது என்றால் எனக்கு தேவை அல்லாஹல்லாவுடைய ரசூல் இந்த பித்தியத் ஒழிக்கப்பட வேண்டும் பித்தியத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பித்தியத்தை நீங்கள் அங்கீகரித்தால் பித்தியத்துக்காரர்களோடு உறவு வைத்தால் வித்யார்த்த நடக்கக்கூடிய சபையில் நீங்கள் அங்கம் வகித்தால் ஒன்று ரசூலுல்லாய் செல்ல செல்லும் கடுமையாக எச்சரித்தார்கள் யார் உண்டாக்குகிறானோ செய்கிறவனை ஊக்குவிக்கிறானோ அவனை அல்லா நாசமாக்குவான் ரசூலுல்லாய் செல்லா கலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வித்தியாத்தி நடத்தக்கூடிய ஒரு வைபவங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அந்த தீமையை காட்டுகிற ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும் ஏன் வம்புதும்புகளுக்கு போவானே பிரச்சனை என்றால் குறைந்தபட்சம் மனதால் வெறுத்தி ஒதுங்க வேண்டும் அதற்குரிய நபிமொழி என்னவென்றால் செல்ல செல்லும் தன்னுடைய பாத்திமா வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு செல்ல அழைக்கப்பட்டு சென்றார்கள் வீட்டுக்கு சென்ற செல்ல வீட்டுக்குள் நுழையாமல் திரும்ப விருந்தையே புறக்கணித்து வந்து விட்டார் விருந்துக்கு அழைக்கப்பட்டது யார் தன்னுடைய இருதயத்தின் ஒரு பகுதி தன்னுடைய மகள் பாத்திமா ரசுலலாய் செல்லல்லா ஆலே செல்லம் புறக்கணித்து வீட்டுக்கு சென்று விட்டார் அழியிலதி அல்லாஹ் ஓடிப் போனார்கள் அல்லாஹுடைய தூதரை விருந்துண்ணாமல் செல்ல என்ன காரணம் ரசுலலாய் செல்லல்லா அலே செல்லம் வந்து சொன்னார்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு உருவம் தொறித்த ஒரு திரைச்சீலை சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது உருவம் தெறித்த திரைச்சீலை சீலை தொங்கவிடப்பட்டால் மாணவர்கள் வரமாட்டார்கள் இது மார்க்கத்திற்கு புறம்பானது இதை கலட்டாதவரை நான் உணவு உண்ண மாட்டேன் என்றார் கலட்டி எறியப்பட்டது ரசூலுல்லாய் செல்லல்லாகலை செல்ல உணவு உண்டார் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய கண் முன்னால் ஒரு வைபவத்திலோ சாதாரண நம்முடைய வாழ்விலோ கண்டால் உடனடியாக அதற்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஈமான் வலுவடைய வேண்டும் உறவு முறைகள் பாதிக்கப்படுமே நண்பர்கள் பகைவர்களாக போவார்களே சமூகம் வேண்டுமே குடும்பம் வேண்டுமே என்று சொல்லி பித்தியத்தை நீங்களும் செய்து ஆதரித்தால்

அரசியல் கட்சி தலைவர்களோடு சேர்ந்து நிற்கிற போஸ்டர்கள் பெண்ணையும் ஆனையும் புகைப்படம் எடுத்து வீதி எங்கும் போஸ்டர்கள் ஒட்டுகிறார்கள் அதை ஒரு அரசியல் ஆராயமாக்குகிறார்கள் இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்தவரையில் அது ஒரு நபிவழி ஒரு சுண்ண அந்த திருமணத்தின் மூலம் அந்த தம்பதிகள் அல்லாவுடைய வருக்கத்திற்குரிய ஹலாலான ஒரு வாழ்க்கை அடியெடுத்து வாழப் போகின்ற ஒரு சுண்ணத்தான ஒரு காரியத்தை பித்ரத்தால் அனாச்சாரத்தால் பேண்டு வாத்தியம் பல்வேறு வகையான வான வேடிக்கைகள் எவ்வளவு பெரிய அனாச்சாரம் வீண்வரையத்தால் ஒரு திருமணம் இன்றைக்கு கலங்கப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சமூகத்தில் அந்த திருமணத்தில் நான் பங்கெடுக்கலாமா என்று கேட்பது மிகப்பெரிய தவறு அப்படிப்பட்ட திருமணம் எங்கு நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய தூதரே வேண்டாம் என்று முடிவெடுத்து ஒரு திருமணம் ஒரு மனிதன் நடத்துகிறான் என்றால் நான் எவருக்கு அங்கே என்று நான் நீங்கள் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் தேவையில்லை மார்க்கம் தேவையில்லை அல்லாவுடைய தூதர் தேவையில்லை ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லும் பதிமூன்று திருமணத்தை நடத்தியிருக்கிறார் சாபாக்கள் நான்கு திருமணம் நடத்தி இருக்கிறார்கள் சாபாக்குடைய திருமணங்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் அதிசயங்களின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற எவ்வளவு இலகுவாக திருமணம் எந்த சமூகத்தில் கடுமையாக்கப்படுகிறதோ அங்கே விபச்சாரம் தாராளம் நடக்கும் என்றான் ஒரு அறிஞன் அதே போல திருமணம் எல்லாம் இன்றைக்கு கடுமையாக்கப்படுகிறது திருமணத்தை மிக மிக இலகுவாக இஸ்லாம் காண்பித்து தந்த ஒரு திருமணம் அனாச்சாரத்தால் ஆடம்பரத்தால் வீண் இன்றைக்கு கலங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சுண்ணத்தை காப்பாற்றுவது நம்முடைய தலையாய கடமை அப்படிப்பட்ட இடங்களுக்கு ஒரு சதவீதம் கூட செல்லவோ அங்கீகரிக்கவோ அதை ஊக்குவிக்கவோ ஈமானாகிய முஸ்லிம்கள் நமக்கு ஒரு சதவீதம் கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை அது தடுக்க